தமிழ்நாட்டில் மேலும் இரண்டு வாரங்களுக்கு ஊரடங்கை நீட்டித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். கூடுதல் கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கை நீட்டித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். வாரத்தில் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களில் அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்கள் வழிபாட்டிற்கு தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக அளவில் பொதுமக்கள் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் கூட்டம் கூடுவதை தவிர்க்கும் வகையில் இந்த மூன்று நாட்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. தமிழகத்தில் கொரோனா தொற்றின் பாதிப்புக்கு ஏற்ற வகையில தொடர்ந்து சில ஊரடங்கு தளர்வுகள், சில கட்டுப்பாடுகளுடன் தொடர்ந்து ஊரடங்கு என்பது நீட்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில மேலும் இரண்டு வாரங்களுக்கு ஊரடங்கு நீட்டிப்பு செய்யப்பட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவுல முக்கியமாக அதிக அளவுல பொதுமக்கள் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் கூட்டம் கூடுவதை தவிர்க்கும் வகையில வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல மத வழிபாட்டு தலங்களிலும் மற்றும் பொதுமக்கள் வழிபாட்டுக்கு மட்டும் தடை வைக்கப்படுவதாக இந்த உத்தரவுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வார இறுதி நாட்கள்ல அதிகமாக மக்கள் வந்து இது போன்ற வழிபாட்டு தலங்களுக்கு வருகிறார்கள் என்ற அடிப்படையில இந்த கூட்டத்தை தவிர்ப்பதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக இங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இக்கட்டுப்பாடுகளுடன் 23/8/2021 வரை காலை 6 மணி வரை இந்த இரண்டு வாரங்களுக்கு ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக இங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.